மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரான கிரயோஜெனிக் இன்ஜின் சோதனை முதல் முறையாக வெற்றி பெற்றது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகத்தின் ஒரு அங்கமான திரவ திட்ட இயக்க மையமான LPSC நெல்லை மாவட்டம் பானகுடி அருகே மகேந்திரகிரி மலையில் அமைந்துள்ளது. ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் திரவ எரிபொருள் இன்ஜின் ஆய்வு இங்குதான் நடந்து வருகிறது. வரும் செப்டம்பரில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கிரயோஜெனிக் இன்ஜின் மூலம் GSLV-D5 ராக்கெட் ஏவப்பட உள்ளது. தகவல் தொழில்நுட்பத்திற்கான செயற்கைக்கோள்களை எடுத்துச் செல்ல உள்ள GSLV-D5 ராக்கெட்டில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரான கிரயோஜெனிக் இன்ஜின் பொருத்தப்படுகிறது. அந்த இன்ஜினின் திரவ எரிபொருள் சோதனை மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் நடந்தது. இச்சோதனையில் 200 வினாடிகள் இயங்கி அது வெற்றி பெற்றது. இதில் பங்கேற்ற இஸ்ரோ தலைவர் கே ராதாகிருஷ்ணன் அடுத்த 2 ஆண்டுகளில் இஸ்ரோ நிறுவனம் 24 செயற்கை கோள்களை விண்ணில் அனுப்ப திட்டமிட்டு பணிகள் நடந்து வருகிறது என்றார். நெக்ஸ்ட் 24 மந்த்ஸ்ல 24 மிஷன் தயார் பண்ணி கொண்டிருக்கோம். 24 மிஷன்ஸ் சாட்டிலைட் லாஞ்ச் வெஹிக்கிள் இந்தியாவில் வந்து நெக்ஸ்ட் மிஷன் PSLV ஒரு ஃபிளைட் ஆகஸ்ட்ல C21 அதனுடைய சாட்டிலைட் ஸ்பாட் 6 பிரெஞ்சு சாட்டிலைட் நம்ம ஆண்டிஸ் கார்பரேஷன் ஒரு கமர்ஷியல் அரேஞ்ச்மெண்ட்ல அது லான்ச். அப்புறம் வந்து நேவிகேஷன் சிஸ்டம் பொசிஷன் மெஷர்மெண்ட் GPS தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தயாரிப்பு இருக்கு. IRNSS இந்தியன் ரீஜியனல் நேவிகேஷன் சாட்டிலைட் சிஸ்டம் ஒரு 7 சாட்டிலைட் ஃபைனல வேணும் அந்த கான்ஸ்டலேஷன்ல. அதில் ஃபர்ஸ்ட் சாட்டிலைட் இந்த வருஷம் லான்ச் பண்ணு IRNSS. இதெல்லாம் PSLV-யோட லான்ச்சஸ். கடந்த 2010 இதே மையத்தில் நடந்த உள்நாட்டு கிரயோஜெனிக் சோதனை தோல்வியுற்றது. தற்போது வெற்றி பெற்றுள்ள நிலையில் இச்சோதனைக்கு பிறகு மீண்டும் 1000 வினாடிகளுக்கான சோதனையும் இங்கு மேற்கொள்ளப்பட உள்ளது.